பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தேவன் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிற ஆத்மாக்கு சில கேள்விகளோடு பதிலையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நம்மளோடு இணைந்து இருக்கிற எஃப்ஜி மினிஸ்டினுடைய போதகர் ராஜ்குமார் அவர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், தேங்க் யூ. தொடர்ந்து அநேக கேள்விகளோடு நம்ம போகலாம். நிச்சயமா. இந்த திருத்துவன்றதை வந்துட்டு தேவன் மூன்று நபர்கள் இல்லை மூன்று தன்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலும் கள்ளத்தீர்க்க தரிசிகள் காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் இதே ஒன்று யோவானில் தான் யோவான் சொல்லும்பொழுது உங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்களும் இருப்பார்கள் அப்படி சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், மெய்யான தீர்க்கதரிசிகளும் காணப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக தான் போதனைகள் வந்தது. வேதம் வந்து அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறது உண்மை. அப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அதற்கு பெயர் தான் நம்ம பழைய ஏற்பாடுன்னு வைத்திருக்கிறோம். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ஓல்டு கவனண்ட்டை குறித்து பேசப்படுகிறபடினாலே நம்ம புக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக பழைய ஏற்பாடு என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது பழைய ஏற்பாடுன்ற அர்த்தம் அல்ல, அது வேதம். இன்றைக்கி புதிய ஏற்பாடு புத்தகத்தை இந்த கேனன் என்று சொல்லப்படுகிற வேதத்தோடு கூட சேர்க்காத இருக்கும் பொழுது வேதம் என்பது பழைய ஏற்பாடு வரைக்கும் தான், அமல்கியா புஸ்தகம் வரைக்கும் தான். யூதர்கள் இடத்துல போய் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னால் அவர்கள் சிரிப்பார்கள். அப்போ வேதம் என்று சொன்னால் இப்போ இயேசு கிறிஸ்து பூமியின் மேலே மனிதனாக நிற்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கும்போது பழைய ஏற்பாடு என்கிற ஒரு தனி புத்தகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுகிறது? நன்றாக அறிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு என்று இன்றைக்கி ஜனங்கள் தள்ளுகிறது தவறான ஒரு காரியம். இட்ஸ் ஆல் ஸ்கிரிப்சர்ஸ். இது எல்லாமே வேதம் அல்லது பைபிள் என்று சொல்லுகிறோமே அது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுகிறதற்காக. இப்போ புதிய ஏற்பாடு அதாவது புதிய உடன்படிக்கைக்கு பின்பு அப்போஸ்தலர்களாலே தேவனுடைய ஊழியர்களாலே எழுதப்பட்டதான அந்த புத்தகத்தை நாம் வேதம் என்று விசுவாசிக்கிறோம். ஆனபடினாலே எல்லாம் சேர்த்து நம்ம வேதம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு புத்தகம் புதிய ஏற்பாடு புத்தகம் என்று சொல்லுகிறோம். அப்போ பழைய ஏற்பாடு புத்தகம் என்று இதை நல்லா புரிந்து கொண்டால் தான் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும். இப்போ பழைய ஏற்பாடு புத்தகம் என்று சொல்லுகிற ஸ்கிரிப்சர்ஸை எடுத்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பேசினார். தீர்க்கதரிசி இதை சொன்னான், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடை ஆராய்ந்து பாருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. பழைய ஏற்பாடு புத்தகம் என்று நம்ம இன்றைக்கி சொல்லுகிறோமே அந்த ஸ்கிரிப்சர்ஸை ஆராய்ந்து பாருங்க, அதுதான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, ஆதியிலிருந்து காணப்படுகிற தேவன் நான் தான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாடு புத்தகம் என்று சொல்லப்படுகிறவைகளுக்குள் நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் ஒருவர் என்பதற்கு வேதம் முக்கியத்துவம் கொடுப்பதை நீங்கள் காண முடியும். மாத்திரமல்ல கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்ப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையை பார்ப்பீங்க. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் அந்த தேவனை கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். யாரை கர்த்தர்னு சொல்கிறியோ அவர் ஒருவரே தேவன் என்று நீ அறிய வேண்டும். அதான் வேதம் சொல்லிக் கொடுக்குற காரியம். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் வாசிப்பீங்க, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், அவர் தன்னுடைய பிதாவாக இருக்கிறார், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் காணப்படுறோம், அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் காணப்படுகிறோம். அப்படி என்று பழைய ஏற்பாடு புத்தகம் என்று நாம் இன்றைக்கி சொல்லுகிற ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்குறதுனா தேவன் ஒருவர், கர்த்தர் மாத்திரமே தெய்வம் என்பதை சொல்லிக் கொடுக்குது. புதிய ஏற்பாடு புத்தகங்களில் வரும்பொழுது புதிய ஏற்பாடு புத்தகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, அதிலே சொல்லப்படுகிற அந்த கர்த்தர் ஆகிய தேவன் அல்லது தேவன் ஆகிய கர்த்தர் அல்லது ஒரே தேவன் என்பவர் நம்மை மீட்பதற்கு தீர்க்க தரிசனங்களின் படியும் ஆகமங்களின் படியும் சங்கீதங்களிலே சொல்லி இருக்கிற வார்த்தைகளின் படி, ஐ மீன் அக்கார்டிங் டு த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ், நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார், இரட்சகராக வெளிப்பட்டார், ஒரு மனு உருவிலே காணப்பட்டார் என்று சொல்லி புதிய ஏற்பாடு புத்தகம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் நின்று கொண்டு என் பிதாவே என்று சொல்லும் போதும் இப்படி ஜெபிக்கணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னையே நல்லவன் சொல்கிற தேவனை தவிர நல்லவன் ஒருவன் இல்லை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இவர் வேற ஒருத்தர் இவர் அப்படி என்று சொல்லி என்ன பண்ண முடியல, காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. வேத வசனங்களின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளவும் முடியல, மெல்லவும் முடியல. அதாவது வார்த்தைகளை தள்ள முடியல, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்கவும் முடியல சத்தியத்தை.
அப்ப வேத வாக்கியங்கள் இப்படி ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு என்ன பண்றாங்க, இவரை தேவன் சொல்லிடுவோம் ஆனா ரெண்டாவது நபர்னு சொல்லிடுவோம் என்று சொல்லி அப்படியாக திருத்துவம் உள்ளே நுழைக்கப்பட்டது. தேவனை புரிந்து கொள்ளாத தன்மைதான் திருத்துவத்துக்கும் யெகோவா சாட்சிகளுக்கும் இன்னும் அநேகமான டினாமினேஷன்ஸ்க்கும் வேத நம்பிக்கைகள், அதாவது கிறிஸ்தவ என்று சொல்லுகிறதற்குள்ளே காணப்படுகிற தெய்வ நம்பிக்கைகளுக்கும் முக்கியமான காரியமாக எது காணப்படுதுன்னா கிறிஸ்துவ அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் திருத்துவம். அப்போ நீங்கள் சொன்னதுபடி புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். புதிய உடன்படிக்கை அப்படின்னாலே அவர் செய்தது தான் ரத்தத்தினால் உண்டாக்கின ஏற்படுத்தின உடன்படிக்கை. இயேசுவானவரை ஒன்றும் தள்ள முடியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ ஏற்றுக்கொள்ளணும். அப்போ திருத்துவம் என்றதை ஒன்றை கொண்டு வந்துடுவோம், அவரை ஆண்டவர்னு சொல்லிடுவோம், அவரை கர்த்தர்னு சொல்லிடுவோம், அவர் நம்முடைய தெய்வம்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர் மட்டுமே தெய்வம்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வருகிறபடி பிசாசு என்ன பண்ணியிருக்கான், அவன் தன்னுடைய பிரமாணத்தை நிசேயா பிரமாணம் என்ற பெயரில் அல்லது வேறு தெய்வ நம்பிக்கை என்ற பெயரில் ஜனங்களை நம்ப வைத்து அதை அறிக்கை செய்ய வைத்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்தவன் ஒரே தெய்வம்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவோட கிறிஸ்தவனுக்கு தான் அதிக கோபம் வருகிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். நீங்கள் சொன்னபடி ஆமாம், 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகம். இன்னும் கேட்டால் 1700 வருஷத்துக்கு அப்புறம் தான், 1700 வருஷத்துக்கு முன்பு இருந்து தான் அதிகமாக இயேசு கவனவரை குறித்த தவறான உபதேசங்கள் மலிவாக பெருகி எங்கு பார்த்தாலும் காணப்படுது. கிறிஸ்தவர்களாகி உங்களிடத்திலே நான் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலைக்கு கிறிஸ்தவனாகி நானே தள்ளப்பட்டிருக்கிறேன்னா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம காணப்படுறோம். வி ஆர் லிவிங் இன் அ வேர்ஸ்ட் ஜெனரேஷன். மிக மோசமான மாறுபாடு உள்ளதான சந்ததியின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் நீங்களும் நானும் ஒருவராக தான் இருந்தோம். கர்த்தர் என் கண்களை திறந்தார், இன்றைக்கு உங்களுடைய கண்களையும் திறக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். சரியாக சொன்னீங்க பாஸ்டர். நான் ஆக்சுவலாக ஒரு கேள்வி கேட்டேன், நான் வச்சுருந்த 3-4 கேள்விக்கு நீங்கள் ஒரே கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லிட்டீங்க. அப்போது ஆதியாமத்திலேருந்தே நம்ம பார்க்க முடியுது, 2வது அதிகாரத்திலேருந்தே கர்த்தராகிய தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது அவர் வரப்போகிற காரியத்தை வந்து அதை செய்ய போகிற காரியத்தை வந்து அந்த வார்த்தையிலேருந்து நம்ம உணர முடியும். நிறைய பேர் கேட்குற ஒரு இது வந்துட்டு சிருஷ்டிப்பிலே வந்துட்டு நம்மை போல தம்மை போல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது 2 பேராக 3 பேராக காட்டுவாங்க. இதை பற்றி நம்ம அநேக தர நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த நேரத்தில் அதுக்குடியான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா பாஸ்டர்? ஓகே, திருத்துவம் அல்லது தேவன் மூவர் அப்படின்ட்டு நம்புகிறவர்கள் பழைய ஏற்பாட்டில் போய் ஸ்கிரிப்சர்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே என்ன காணப்படுது, திருத்துவம் தான் அப்படின்ட்டு வேத வாக்கியங்களை புரட்டி நம்ப வைக்கிறதற்காக அவர்கள் செய்த முயற்சி தான் நீங்கள் சொன்னதான காரியங்கள், நமது தமது அப்படின்னு அவர் சொல்லுகிறதான இடம். மோசையின் இடத்துல முச்சடியிருந்து பேசுவது பார், அதில் 3 பேர் வந்து பேசுகிறதை போல், தேவன் பேசினார், கர்த்தர் பேசினார், இப்படிலாம் பேசுகிறது போல இருக்கு வெவ்வேறு அப்படின்ட்டு தான காரியத்தை கொண்டு வந்து அப்பாவி ஜனங்களை வேதத்தை அறியாதவர்களை நம்ம வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதை போல் ஆதியாகம் புஸ்தகத்தில் ஏலோகியம் என்கிற ஒரு வார்த்தையை தான் முதல் அதிகாரத்தில் பார்ப்போம். இப்போ 2வது அதிகாரத்தில் நீங்கள் தேவநாயக கர்த்தன் மாறுன்னு சொன்னீங்க, இல்லை அர்த்தம் அப்படி அல்ல. ஏலோகியம்னா யார் உண்மையான ஏலோகியம்னு சொன்னால் ஏலோகியம் யெகோவா தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. மாறலை. முதல் அதிகாரத்தில் வெளிப்பாடு என்ன, தேவன் அப்படின்ற ஒரு வாக்கு தான் அவர் நம்மளே உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். 2வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது உண்டாக்கின தேவன் யாருன்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது. என்னென்னா தேவனாகிய கர்த்தர், அந்த உண்டாக்கிய தேவன் யாருன்னா உன் கர்த்தருப்பான்னு சொல்லி கொடுக்குது. அப்போ ஆதியாகமும் ஆரம்பத்திலேயே 2வது அதிகாரத்திலே நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் ஏலோகியம்னா உண்மையான யெகோவா மட்டும்தான் ஏலோகியமே அப்படின்னு அர்த்தம். ஏனென்று சொன்னால் ஏலோகியம் என்கிற வார்த்தையை யார் வேணாலும் தன்னுடைய தெய்வங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் யெகோவா தான் எங்கள் ஏலோகியம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மெய்யான தெய்வம் இவர்தான் என்று அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு அது, தேவனாகிய கர்த்தர் என்கிறதான வார்த்தை. அப்போ தொடர்ந்து இப்போ நமது தமது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, இப்போ நம்ம ஒரு வார்த்தையை நமது சாயலாக ஆண்டவர் வந்து பேசுகிறார், தேவன் பேசுகிறாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாகனு பேசுகிறோம் அப்படின்னா வேற ஒருத்தர் உண்டு பற்றியா, அவர் 3 பேர் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியுமானால் புரிந்து கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் அதில் 2வது பகுதியை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துடைய 2வது பகுதி. அந்த ஆதாம்
ஆதியாகமும் 1 அதிகாரத்திலும் 2 அதிகாரத்திலும் எப்படி சிருஷ்டிப்பு நடந்தது, உனக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிற அந்த முதல் மனுஷன், 2வது மனுஷி உண்டாவதற்கு முன்பாகவே காணப்படுகிற அல்லது முன்பாக உண்டாக்கப்பட்ட ஒருவன் தான் அந்த ஆதாம், நம்முடைய எல்லாருக்கும் தகப்பன், மாம்ச பிரகாரமான தகப்பன் ஆதாம். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானான். அப்போ அந்த ஆதாம் என்று சொல்லும்பொழுது ஆதியாகம புஸ்தகத்தில் தேவன் உண்டாக்கின மனுஷன், அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த ஆதாமை போல இன்னொருத்தர் மனுஷன் வரப்படாது, அதான் பிந்தின ஆதாம் அல்லது இரண்டாம் மனுஷன் என்று சொல்லப்படுகிறதான நம்முடைய இரட்சகரும் கர்த்தரும் ஒரே தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது திரும்ப வாசிக்கிறேன், அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானான். அப்படியானால் தேவன் மனிதனை மனு குலத்தை இரட்சிப்பதற்கு ஒரு மனிதனாக பின்பு வரப்போகிறார், அதாவது இவர் எழுதும் போது வந்துட்டார், அதனால பின்பு வந்தவருக்குன்னு எழுதுறாரு. அப்ப பின்பு வந்தவர் என்று சொல்லப்படுகிற அவருக்கு முன் அடையாளம், அதாவது அவரை போலவே ரூபத்திலும் சாயலிலும் அவரை போலவே அப்படின்னு அர்த்தம். தேவன் நமது ரூபமும் சாயலுமா, தேவன் எல்லா இடமும் நிறைந்திருக்கக்கூடியவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், ஒரு அவருக்கு ஒரு ரூபம் என்பது கிடையாது. ஆனால் நமது ரூபம் அப்படி பேசுறது அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஒரு ரூபத்தில் வரப்போறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப பின்பு அவர் மனுக்குலத்தை ரட்சிக்க வரப்போகிற அந்த ரூபத்துல தான் முதல் முதல் ஆதாம் என்கிற முதல் மனுஷனையும் அவர் உண்டாக்குறார். அப்ப நமதுன்னு அவர் சொல்றது கரெக்ட் தானே, அது இரண்டாவது நபரை அவர் சொல்லவில்லை. இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் இரண்டாவது மனுஷன் முதல் மனுஷன் அப்படின்லாம் சொன்னவா, அந்த இரண்டாம் மனுஷன் யார் என்று பார்ப்போம். 1 கொரிந்தியன் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், அதாவது தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணிலிருந்து ஒருவனை உண்டாக்கினார், அவன் தான் முந்தின ஆதாம். முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அர்த்தம் என்ன, இரண்டாம் மனுஷனாக பிந்தின ஆதாமாக நம்மளை ரட்சிக்கிறதற்காக குமாரனாக நம்மளை ரட்சிக்கிறதற்காக ஒரு மனு உருவிலே வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாரா, இந்த ஆதாமா ஆதியில உண்டாக்கினதான தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இரண்டாவது மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அதாவது பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தவர், பரலோகத்தின் தேவை நம்ம ரட்சிக்கிறதுக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். வேற இதை காட்டில் என்ன விளக்க வேணும், நமதுன்னு சொல்றது இரண்டாவது நபரை குறிக்கல, அவர் தன்னை குறித்து தான் பேசுகிறார். அப்ப இவர்கள் இயேசுவானவர் வேற ஒருவர் சொல்வதற்காக, அந்தி கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையை நுழைப்பதற்காக, அந்தி கிறிஸ்துவை நீங்கள் நம்புவதற்காக, தேவன் அல்லாத ஒன்றை நீங்கள் நம்புவதற்காக செய்கிற சூழ்ச்சி தான். ஆதியாகமத்திலே 3 பேர் தெரியுமா, தீர்க்க தரிசனத்துல 3 பேர் தெரியுமா, தேவனுடைய ஆவி சொல்லிச்சு, தேவன் தமது ஆவியை கொடுத்தாரு, இப்படிலாம் சொல்ற வார்த்தையை 3வது நபரை குறிக்க தெரியுமா, சொல்றதனுடைய காரணத்தை அறிந்து கொள்ளுங்க. திரும்பவும் நான் உங்களை எச்சரிக்கிறேன், அது அந்தி கிறிஸ்துவை தெய்வம் அல்லாத ஒன்றை நீங்கள் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வகை பார்க்கிறார்கள், சுற்றி திரிகிறார்கள், வசனங்கள் இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனபடினால என்ன பண்றாங்க, வசனத்தை புரட்டி இப்படியாக அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள். ரொம்ப சரியாக சொன்னீங்க பாஸ்டர். இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் தான் வருது, அதாவது அதே இதில் வந்துட்டு ஆதியாகமத்தில் வந்துட்டு பிசாசானவன் வந்து ஏவாலை வஞ்சித்தது போல, அதாவது இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் போல நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது பாஸ்டர். நிச்சயமாக வேதத்தை புரட்டும் பொழுது நீங்கள் ஏதோ எங்கிருந்தெல்லாம் புரட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க, வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்வார்கள், அந்த வேத வாக்கியத்தினுடைய அர்த்தம் இப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அதுதான் வேதத்தை புரட்டுறது. ஆண்டவர் அதற்கு கொடுத்துருக்க விளக்கம் வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. இந்த வேத வாக்கியங்களை தாங்களே அறிந்ததை போல என்ன பண்ணுவாங்க, வேதத்தை புரட்டி அன்னைக்கு பிசாசு கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து பாரு இதுக்கு வந்து இப்படி அர்த்தம் அப்படி என்று சொல்லி ஏவாளை ஏமாற்றினதை போல இன்றைக்கும் போதகர்கள் எப்படி ஏமாற்றுவாங்கன்னா வேத வசனத்தை தான் வாசிப்பாங்க, ஆனால் வேத வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணுவார்கள், தவறாக பிரசங்கம் பண்ணுவார்கள், தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வைப்பார்கள். அப்படி நடக்கும்பொழுது என்ன நடக்கிறது, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, புரட்டப்பட்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்குறீங்க, சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறீங்க, சத்தியம் என்கிற தெய்வத்தை எதிர்த்து நிற்கிறீங்க என்று அர்த்தம்.
சரியாக சொன்னீங்க. வேதம் இதை தான் சொல்லுது, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதை ஏன் வந்து சரியாக ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சரியாக தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எலியாவுடைய இதுக்காக போகலாம். பாஸ்டர், எலியா வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி எனக்கு இப்போ ஞாபகம் வருது. கர்த்தரே தேவனானால் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், கர்த்தரே தேவனானால் அப்படின்ற வார்த்தையை ஏன் அவர் யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம போன கேள்வியிலேருந்தே வரலாமே. ஆரம்பத்தில் தேவன் என்கிற வார்த்தை தான், ஏலோகியம் என்ற வார்த்தை தான் காணப்பட்டுச்சு. ரெண்டாம் அதிகாரத்தையே பார்க்குறோம், அந்த ஏலோகியம் யாருன்னா யெகோவா அப்படின்னு பார்க்குறோம். தேவனாகிய கர்த்தர், நீங்கள் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்கன்னா அப்போ தான் முதல் முதல் தேவனாகிய கர்த்தர், அதாவது தேவன்னா யெகோவா தான், தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையை என்ன பண்ணுவீங்க, முதல் முதல் நீங்கள் வாசிப்பீங்க. அப்போ கர்த்தரே தேவனான எலியா சொன்ன காரியம், கர்த்தரே தேவன் என்று எலியா சொன்னதான காரியம். அப்போ யெகோவா என்கிற அந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ இந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் பின் நாட்களிலே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்நிய தெய்வங்களையும் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராங்க. அதாவது கர்த்தரே தேவன், தேவனாகிய கர்த்தர், அதாவது யெகோவா தான் எலோகிம் அப்படின்றதான வாழ்க்கை இப்போ எப்படி ஆகுது, வேற ஒரு நபருடைய பெயரை போட்டு ஏலோகிம் அப்படின்றதான காரியம். அஸ்தரோத் ஏலோகிம், பாகால் ஏலோகிம், இப்படியாக நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏலோகிம்ன்றத வார்த்தை, அதாவது எவரே பாஷைக்குள்ளே நீங்கள் போய் காட் காட்ன்றிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்நிய தெய்வங்களுக்கு கூட அந்த ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. உதாரணத்துக்கு அஸ்தரோத், அஸ்தரோத் ஏலோகிம் அப்படி சொன்னால் அந்த தேவதை தான் காடு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை வந்து யார் நம்பினார்கள், வேறு அவர்களுடைய தெய்வம், அந்நிய தெய்வம், அந்நிய தெய்வம் அப்படின்றது ஏலோகியம், அதாவது அவர்களுடைய ஏலோகியமுக்கு ஒரு பேர் உண்டு. அதே போல் இஸ்ரவேலர்களுக்கு அல்லது மெய்யான தெய்வத்துக்கு பேர்னா யெகோவா ஏலோகியம், அதாவது இருக்கிறவர், என்றென்றும் இருக்கிறவர், எவர் எக்ஸிஸ்டிங், செல்ஃப் எக்ஸிஸ்டிங், மனுஷன் உண்டாக்குனதல்ல, அதான் யெகோவா ஏலோகியம். அப்போ இப்படி காணப்பட்டதான நாட்களில் அந்நிய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் நம்பும் போது, இதுவும் தெய்வம்னு நம்பும் பொழுது அவர்கள் பார்த்திங்கன்னா கர்த்தரை வந்து ஓப்பனாக தள்ளலை, ஆனால் கர்த்தருக்கு பக்கத்தில் அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் பேரா தெய்வங்களுக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தில் நீங்கள் அந்நிய தெய்வங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது உங்களுக்கு அழிவை கொண்டு பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே அவர் என்ன பண்ணார், ஆகமத்தில் மாத்திரமல்ல தீர்க்கதரிசியின் மூலமாக பேசி கொண்டு வந்தார். நீங்கள் கேட்டதான கேள்வி, எலியாவின் நாட்களில் நடந்ததான கேள்வி. அப்போ அந்த நாட்களில் பாருங்கள், ஆகாபுனுடைய நாட்கள், ஆகாப் தான் ராஜா, எசபேல் அவனுடைய மனைவியாக இருக்கிறார். அந்நிய தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அந்நிய தெய்வங்களுடைய தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே காணப்படுறாங்க. அப்போ எலியாவுக்கு என்ன சொல்ல வேண்டும் இப்போ அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டியது. நம்மளையெல்லாம் உண்டாக்கி நம்மளெல்லாம் மீட்டெடுத்து அழைத்து வந்து நமக்கு மேலே இப்படி ஒரு ராஜாவை கொடுத்து, அவனுக்கு தான் புத்தி இல்லாமல், புத்தி இல்லாமல் வேறொரு தெய்வத்துக்கு பின்பாக அவன் போயிட்டான். ஜனங்களே, நீங்களாவது நம்புங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தரே தெய்வமானால் அவருக்கு பின்னாடி போங்க, பாகால் தெய்வமானால் அவனுக்கு பின்னாடி போங்க அப்படி என்று சொல்லி அவன் அவர்களுக்கு உண்டா ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருந்தது. அவன் மாத்திரமல்ல, ஆகமங்களின் நாட்களுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது கூட யோசுவா இதே காரியத்தை தான் சொல்லுகிறான். மோசேயின் நாட்களுக்கு பின்பு யோசுவாவின் நாட்கள், யோசுவாவின் நாட்கள் முடியும் பொழுது பார்த்திங்கன்னா ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் அந்நிய தெய்வங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் யோசுவா அவர்களிடத்தில் பேசுகிற, நானும் என் வீட்டார் மூவ் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்முடைய பிதாக்கள் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது, நதிக்கு அந்த பக்கம் இருக்கும்போது அந்நிய தெய்வங்களை பணிந்து கொண்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழைத்து ஒன்றான மெய் தெய்வமாகிய தன்னை வெளிப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய சந்ததி நாம. அப்போ அவன் சொல்லுகிறான், நதிக்கு அப்புறத்தில் உங்களுடைய பிதாக்கள் சேவித்த அந்த தெய்வங்களை சேவிப்பீர்களோ, இன்றைக்கு உங்களுக்கு அறிவு வந்துருச்சுல, கண்கள் திறக்கப்பட்டாயிடுச்சுல, நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறான். அவர்களெல்லாம் சொல்கிறாங்க, எடுத்து வாசித்து பாருங்கள், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ இது தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எலியா சொன்னது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் என்கிற அந்த ஒரே தெய்வத்தை விட்டு மாறும் பொழுது ஊழியர்கள் அறிவித்ததான அவர்களை கர்த்தரை நோக்கி திருப்பின காரியங்கள் வேதத்தில் உண்டு. அப்போ புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கர்த்தரானார், அந்த கர்த்தரே நம்முடைய தெய்வம் என்பது வேதம் நமக்கு அறிவிக்கிற காரியம். திசை மாறும்போது
விளக்கும் பொழுது உண்மையான ஊழியர்கள் தைரியமாக எழும்பி கர்த்தரை நோக்கி அவர்களை திருப்ப வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை சேவிங்க. நீங்கள் இயேசுவானவரை கர்த்தர் என்று சொல்வதற்கு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா சும்மா இயேசுவானவரை கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு அவரும் ஒரு தெய்வம் என்று சொல்லாதீர்கள். அவர் எரிச்சல் உள்ள தேவன். சரியா சொன்னீங்க பாஸ்டர். அந்த நாளில் வந்து எலியா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பேசும்பொழுது கர்த்தரே தேவனானால் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி நம்ம அறிந்திருக்கிறோம். தண்ணியை ஊற்றி அது வந்து அவர் தான் தேவனை நிரூபித்து காண்பிச்சதை வந்து நம்ம வேதத்துலேருந்து நம்ம வாசித்து இருக்கிறோம். அப்போது அந்த கர்த்தருடைய கர்த்தர் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த கர்த்தர்னு சொல்லிட்டு வேதத்தில் வந்து நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்போ இந்த ஜனங்க ஏன் வந்துட்டு அந்த கர்த்தர் தான் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க, ஏன் புரிஞ்சுக்கொள்ள மாட்டுறாங்கன்னு ஒன்று புரியல. நல்ல கேள்வி. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். வேதத்தில் நீ இப்படி வாசிப்பீங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை காணப்படும், அவர் இடர்தற்கான கண்மலையாய் காணப்படுறாரு. அர்த்தம் என்ன அப்படின்னா, அவிசுவாசிகள் வேதத்தின்படி அவரை ஆராய்ந்து பார்க்காதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இடர்தற்கான கல்லாக அவருடைய நாமம்தான் காணப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதுமான மூலைக்கல்ல சியோனில் வைக்கிறேன், விசுவாசிக்கிறவன் பாதர மாட்டான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறது அநேகருக்கு கடினமாக இருக்கிறதுனா, வேத வாக்கியத்தின்படி ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வேத வாக்கியத்தின்படி ஆராய்ந்து பார்க்காத அத்தனை பேரும் அந்த ஒரே நாமத்தின் நிமித்தம் அந்த ஒருவராலே அவர்கள் இடறி விழுகிறார்கள். அப்போ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்கன்னா, பதில் ரொம்ப எளிது. வேத வாக்கியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஆராய மாட்டேன்றாங்க. நான் ஆராய மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்டுக்குவேன். அல்லது நாங்கள் இப்படி தான் நம்பிக்கொண்டு வந்திருக்கிறோம், அதை விட்டு நாங்கள் மாற மாட்டோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசினாலும், நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை கண்டுபிடித்தாலும், எங்களுக்கு இவ்வண்ணமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து நான் மாற மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எங்கேயே வந்து முட்டுகிறார்கள், மோதுகிறார்கள், அல்லது இடறி விழுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே அவர்கள் மோதுகிறார்கள், இடறி விழுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை போல முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்போ அவர் யார் என்று வெளிப்பட்ட பிறகு நீ அவரிடத்துல போய் மோதிக்கொண்டு இருக்கிறாய். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் என்பது வேத வசனத்தின்படி உனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொன்னால், இன்னும் அவரிடத்துல மோதிக்கொண்டு இருப்பாயா? சிந்தித்து பாரு, இதுதான் பிரச்சனையாய் காணப்படுகிறது. கண்டிப்பாக பாஸ்டர் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட மத்தியில் இருக்கும்பொழுது நம்ம அநேக இடத்துல நம்ம வாசித்து இருக்கிறோம், நான் யாருன்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ வந்து உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு என்ன நினைக்கிறீங்கன்னா கேட்க முடியாது, ஏன்னா உங்களை யாருன்னு எனக்கு தெரியும், இருக்கிறதுனால தான் பேசிகிட்ருக்கோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பிறந்து வளர்ந்து 33 வருஷம் உயிரோடு ஜீவித்த ஒரு ஆள், ஒரு மனுஷன், அவங்கள பார்த்து கேட்குறாரு நான் யாருன்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஏன் அவர் வைக்கணும்? அந்த ஜனங்கள் எப்படி புரிஞ்சுக்கினாங்க அதை? ஏன் இந்த கேள்வியை வைக்கணும் அப்படின்னா, அதற்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் யார் என்பதை நாம் உணர்ந்து, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அறிந்து நம்ம விசுவாசியாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்று ஏசாயா 43 வாசிக்கிறோம், 10, 11, 12 வசனங்கள் நினைக்கிறோம். அதே தான் இயேசுவான சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், அதே காரியம்தான். அப்போ இயேசுவானவர் ஏன் இந்த காரியத்தை வைக்கணும்னா, அவர் சொல்கிறார் தன்னுடைய முதல் வருகையை குறித்து, நான் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு வரல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு வரல, நான் உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன் அப்படின்றார். இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்தினுடைய ஜனங்களை நேசித்து இந்த ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்று உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தது தான் அந்த குமாரனாக, அதாவது ஆட்டுக்குட்டியாக ஒரு மனுஷனாய் காணப்பட்டதான வருகை. அப்போ அந்த வருகையில் அவர் வந்து இறங்கி வந்து, நான் தான் காட், நான் தான் தேவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தேவதூஷணமான ஒரு காரியம். ஒரு மனுஷனாய் நின்று கொண்டு நான் தான் தேவன் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ளணும், இவர் நம்முடைய தெய்வம், இவர் ஒருவரே நம்முடைய தெய்வம், நம்மளை உண்டாக்கின்ற தெய்வம்னு ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆன அப்படின்னா இந்த கேள்வி வைக்கிறாரு, என்ன நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தன்னை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தை அல்லது டைட்டில், மனுஷகுமாரன், 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 மனுஷன், இந்த மனுஷன், இந்த மனுஷகுமாரனாக என்ன, யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் அவர் வேத வாக்கியங்களுடைய ஆராய்ந்து பார்த்து மனுஷகுமாரனாகிய என்னென்னு யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இடத்துல இன்றைக்கி ஒருத்தன் வந்து மனுஷனாகிய என்னென்னு யார் நினைக்கிறேன் நம்ம சொல்லுவோம், நீ மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே போல் மனுஷகுமாரனாகிய என்ன நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், நீ மனுஷகுமாரன், மனுஷனுக்கு பிறந்த மனுஷன் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ அது பதிலல்ல.
அப்ப மனுஷனாய் காணப்படுகிற என்னை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய அழிவும் உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பும் அடங்கி இருக்கிறது. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் தேவன் நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லலாம், அது சொல்லக்கூடாது. அதுக்கு பதில என்னதான் சொல்றாரு? இன்டைரக்டாக அவர் பேசுகிற வார்த்தைகளின் மூலமாகவும் அவருடைய செய்கைகளின் மூலமாகவும் இவரே அவர் என்று அவர் என்ன பண்றாரு? விளங்கி கொள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உதாரணமாக சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லும்பொழுது ஒரு கேள்வியை வைக்கிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொன்னார். இதற்கு என்ன வியாக்கியானம் அல்லது அர்த்தம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அப்படி சொன்னால் ரூலர் ஆஃப் சாபத், அதாவது நீங்கள் ஆதியாக புஸ்தகத்தில் முதல் ரெண்டு சாப்டர்ஸ்லாம் நம்ம வாசித்து பார்த்தோம் அல்லது அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆதியாக புஸ்தகத்தில் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்புறம் ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், ஆறாவது நாள் மனுஷனை உண்டாக்கினார். ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார். ஏழாவது நாளிலே அவர் சிருஷ்டிக்க ஒன்றும் இல்லாதபடினாலே ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார், அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். அப்போ ஆதியாகமம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற தேவன், நான் யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் என்று ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிற அவர் சகாலத்தையும் உண்டு பண்ணதான தேவன், ஒரே தேவன். அப்படிப்பட்டதான தேவன் ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப ஏழாவது நாளுக்கும் ஆண்டவர் அவர் தான். அப்ப நான் உங்களுடைய சிருஷ்டிக வானத்தையும் பூமியையும் மாத்திரமல்ல சகலவற்றையும் உண்டாக்கி உன்னையும் உண்டாக்கினதான உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய பிதா நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அல்லவா? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் அப்படின்னு வேற ஏதாவது வியாக்கியானம் சொல்ல முடியுமா நீங்க? இல்லை என்று சொன்னால் யெகோவா சாட்சியில் சொல்றது போல தேவன் ஆதியில முதல்ல மனுஷனை உன்னை உண்டாக்கினார், அவர் தான் இயேசு. அந்த இயேசுவை வச்சு எல்லாரையும் உண்டாக்கினார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக்கிட்டார், அவரை வந்து கர்த்தராக்கிட்டார் அப்படின்ட்டு இன்னொரு வியாக்கியான சொல்றாங்க பாருங்க. ஒன்று அதை நீங்கள் நம்பணும், இல்லைனா வேதம் சொல்றதை நம்பணும். வேதம் என்ன சொல்லுகிறதுனா ஓய்வு நாளுக்கு ஆண்டவர்னா இவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை அப்படின்னு நம்புன்னு ஆண்டவராக இயேசு சொல்றார் மனுஷனா நின்று கொண்டு, என்ன அர்த்தம் அல்லவா? இப்படி பல வார்த்தைகள் காணப்படுது. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று தன்னை குறித்து சொன்னார். தேவாலயத்திலும் பெரியவர் யாரு? தேவன் தான் தேவாலயத்தில் பெரியவர். தேவாலயத்தில் ஆராதிக்கப்படுகிறவர் ஒரே தெய்வம். இயேசுவன் அவர் சொல்றாரு தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு தன்னை குறித்து பேசுறாரு. ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன்னு சொல்றாரு. யோனாவிலும் பெரியவர்னு சொல்றாரு. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு சொல்றாரு. என்ன புரிந்து கொள்ள சொல்லுகிறார்? நான் யாருன்னு புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்டைரக்டா அவர் பேசுகிற அத்தனை வார்த்தைகளிலும் என்னதான் அடங்கி இருக்குதுன்னா, என்னை அன்றி வேறொரு தெய்வம் உண்டுன்னு நம்பிடாத அப்படின்னு சொல்லுகிற காரியம். மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவன் ஒருவருக்கு தான் அதிகாரம். அந்த தேவன் கிறங்கி வந்து மனுஷனா நின்னாலும் அந்த அதிகாரம் அப்படியே அவருக்கு உண்டு அல்லவா? ஆனப்படிதான் சொல்றாரு, இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறியவன். என்ன அறியணும்? உங்க பரலோகத்தின் தேவன் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ள ஒரே ஒருவர் உங்கள் மத்தியிலே இறங்கி மனிதனாய் நிற்கிறார் என்று விசுவாசி ரட்சிக்கப்பட்டு விடுவாய் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதான கேள்வி இன்னைக்கும் நம்மளே பார்த்து கேட்கிற கேள்வி. அப்பேது வசனப்படி நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு ஆனவரை நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்காய் சாட்சியாய் இருப்பீர்கள். கண்டிப்பா பாஸ்டர், நல்லா புரிஞ்சது. இந்த கேள்வி அவங்களுக்கு முன்பதாக வச்சதுனாலதான் வந்துட்டு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு சொன்னதுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்க கல்லு தூக்கிட்டு அடிக்கிறது போனதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க புரிஞ்சிட்டாங்க தன்னை வந்து தேவன் என்று சொல்றதுனாலதான் அவர் கல்லு தூக்கி அடிக்கிறதுக்கு போனார். அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்தர் தன்னை தேவன் சொல்றாரு, இரண்டாவது நபர் தன்னை தேவன் சொல்றாரோ, அல்லது இவர் தேவனே கிடையாது ஒரு மனுஷன் எப்படி தன்னை தேவன் சொல்றாரு அப்படியா புரிந்து கொண்டபடினால அவரை கொலை பார்த்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கல்லால் அடிச்சு கொள்ளல, வேறு விதமாக மறுதல் சவுல் துன்பப்படுத்தினதை போல இவர் வேற ஒருத்தர், இவர் இரண்டாவது நபர், இவர் சின்னவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமா சார், கண்டிப்பா வந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட ரட்சகர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை வந்து உன் சிஷ்டகரே உன் நாயகர், இது எல்லாரும் வாசிச்சிருப்பாங்க அந்த வார்த்தையை. அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? உன் சிஷ்டகரே உன் நாயகர்னு சொல்லும் போது சிஷ்டகர் யார்? அப்போ யார் ரட்சிக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி கொஞ்சம்? கிறிஸ்தவர்கள் உங்களுடைய ஆத்மாவின் மனவாளன் யார்?
பிதாகுமாரன் பரிசுத்தாவின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய ஆத்மாவின் மனவாளன் யார், உங்களுடைய மனவாளன் யார் அப்படின்னா அவர்களே சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுவாங்க சிலர், சிலர் கத்திராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இயேசுவானவர் தான் எங்களுடைய ஆத்மாவுடைய மனவாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் நாயகன். நாயகர் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இயேசைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிருஷ்டிகர்னா யார், மூணு பேரை சேர்ந்து நம்மளை உண்டாக்கினாங்க, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் வானங்களை விரித்து அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ ஒருவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அப்போ தான் அப்பான்னு சொல்ல முடியும். அவரை பிதான்னு சொல்லணும்னால ஒருவர் என்ற அர்த்தம். அப்போ உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படின்னு வார்த்தை சொல்லுவது, உன் சிருஷ்டிகரும் உன் நாயகர், அவருடைய குமாரனும் உன் நாயகர் அப்படின்னு வேதத்தில் சொல்லலைங்க, அது விபச்சாரம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அர்த்தம் என்ன, ஞான அர்த்தம், உன்னை உண்டாக்கின அந்த தெய்வம் தான் உன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிற, உன்னுடைய ஆத்மாவுடைய நாயகராக இருக்கிறவர், உன்னுடைய ஆத்மாவுக்காய் தன்னையே ஒப்பு கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நான் மனவாளன் இயேசுவானவரை சொல்லுவேன், ஆனால் சிருஷ்டிகர் என்கிற பிதா வேறொருவர் என்று நான் நம்புவேன் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறோம், என்ன நம்புகிறோம், கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நகைப்புக்குரியதான ஒன்றாக அது காணப்படும். நாயகர் என்கிற வார்த்தையை, மணவாளன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையே அறியாததான ஜனமாய் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு விரோதமாக நிற்கிறது என்பதில் மாத்திரம் சந்தேகம் இல்லை. எப்படி நம்புங்க, சிருஷ்டிகரே நாயகர்ன்னு நம்புங்க. பவுல் சொல்கிறது போல் அந்த ஒரே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லுங்கள், நம்புங்க. இயேசுவானவரை, இயேசுவானவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்கிறதன் அடிப்படையில் அவரை கர்த்தர் என்று அழையுங்கள். இல்லை என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக பாஸ்டர், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய காரியங்களை குறித்து விவாதித்தோம், நிறைய காரியங்களை குறித்து பேசினோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம இதை பற்றி நம்ம பேசலாம் பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. நிச்சயமாக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக, இதை ஆயத்தப்படுத்தினதற்காக உங்களுக்கும் எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸுக்கும் கர்த்தராகிய இயேசுக்கு சுநாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இதில் பார்த்ததான கலந்து கொண்டதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசுக்கு சுநாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அநேக கேள்வியை குறித்து நம்ம பேசினோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை தடவியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், என்னை தடவியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. இப்போ பேசப்பட்ட அநேக காரியங்கள் இருக்குது, அநேக சத்தியங்கள் இருக்குது. இதற்கு உங்களுடைய கேள்விகளோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை இருந்தது என்றால் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய கேள்விகளை தெரிவிங்க. போதகர் வந்து வாஞ்சையாக இருப்பார், அதனுடைய பதிலை வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிப்பார். ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு தேவனை யார் என்று அறிந்து கொள்கிற ஒரு சித்தம், ஒரு வாஞ்சை இருந்ததுன்னா இந்த காரியங்களுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. Thank you.